வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கிள்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கின்மோன் வில்லர் அப்படின்ற 8th பேலண்ட் பார்ப்போம். இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த பேலண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்காட்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்களும் இங்கிலாந்தில் உள்ளவங்க பிடிச்சிட்டு போவாங்க, இங்கிலாந்தில் உள்ளவங்கள ஸ்காட்லாண்டில் சேர்ந்தவங்க பிடிச்சிட்டு போவாங்க. இந்த ஸ்டோரி தான் மாற்றி மாற்றி வரும் நிறைய கதைகளில். இதில் வந்து கின்மோன் வில்லர்ன்றவர் வந்து ஒரு இங்கிலீஷ் லார்டு, இவரை வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இவர் வந்து மீட்டுட்டு வர்றது தான் இந்த ஸ்டோரி. இது யார் வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்க பிடிச்சிட்டு போவாங்கன்னா, சாக்கெல்ட் அப்படின்றவரும் லார்ட் ஸ்க்ரூப் அப்படின்றவரும். சாக்கெல்ட் ஸ்க்ரூப் ரெண்டு பேர் வந்து இவரை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. யாரை? கின்மோன் வில்லரை வந்து சாக்கெல்ட் அண்ட் வில் ஸ்க்ரூப் இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஸ்காட்லாண்டில் உள்ள ஒரு பிளேஸான ஹரிபி அப்படின்ற இடத்துக்கு பிடிச்சிட்டு போகிறாங்க. ஹரிபின்ற இடத்துல பிடிச்சிட்டு போய் அவரை வந்து தூக்கில் போடுறதுக்கு பிடிச்சிட்டு போவாங்க. அப்போ வந்து யாரை பிடிச்சிட்டு போகிறாங்க? கின்மோன் வில்லரை சாக்கெல்டும் ஸ்க்ரூப்பும் பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு போய் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஹரிபின்ற இடத்துல தூக்கில் போடுறதுக்கு பிடிச்சிட்டு போவாங்க. அப்போது இந்த வில்லர் வந்து என்ன நினைப்பார் அப்படின்னா, அவரை மாதிரியே ஒரு 20 மென் அவர்கிட்ட இருந்திருந்தாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு 160 பேரை வந்து பிடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார். அவர் வந்து ரொம்ப ஸ்ப்ரிட்டாக இருப்பார், அவர் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருப்பார். அவரை மாதிரி ஒரு 20 பேர் அவர்கிட்ட இருந்தால் கூட அவர்கிட்ட உள்ள 160 பேரை வந்து இவங்க ரெண்டு பேரும் எடுத்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைப்பார். ஸ்கோர்னால் 20 தானே, 8 ஸ்கோரை வந்து அவங்க வந்து பிடிச்சிருவாங்க. அப்போ 8 ஸ்கோர்னால் 160 தானே. அப்போ இவர் நினைப்பார், என்னை மாதிரி ஒரு 20 பேரை வந்து இருந்தால் கூட நம்மளை 160 பேரை இவங்க பிடிச்சிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர்கிட்ட உள்ள குதிரையை பிடுங்கிட்டு அவரை எங்கே கொண்டு போவாங்கன்னா, லிடில் ட்ராக் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போவாங்க. லிடில் ட்ராக் அப்படின்றது வந்து ஸ்காட்லாண்டில் உள்ள ஒரு பிளேஸு. அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு 5 மென் வந்து பாதுகாக்கிறதுக்காக போடுவாங்க. 5 பேர் வந்து அவரை பாதுகாத்துட்டு இருப்பாங்க எல்லா பக்கமும் நின்று அவர் தப்பிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னா, கேரிசில் அப்படின்ற இடத்துக்கு பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது வந்து யார் வந்து அங்கே கொண்டு வர சொல்லுவாங்கன்னா, லார்ட்ஸ் குரூப் தான் வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிட்டின்றாங்க, இது வந்து ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு பிளேஸ் தான். கேரிசில் அப்படின்ற இடத்துலக்கு அவரை கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது அந்த இவர் இருக்கார்ல, அந்த கின்மோன் வில்லர், இவர் வந்து பேசுவார். என்ன பேசுவார்னா, மை ஹேண்ட்ஸ் ஆர் டைட் பட் மை டங் இஸ் ஃப்ரீ அண்ட் வேர் அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேர் வில் டேர் திஸ் டெட் ஆர் ஆன்சர் பை த பார்டர்லா ஆர் ஆன்சர் டு த பக்லக் த பக்லக்கா இல்லை பக்லச்சான்னு தெரியல. இது ஒரு பர்சனாக இவர் யார் அப்படின்னா, இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாந்துக்கும் நடுவில் பார்டரில் இருப்பாங்கல்ல, நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் இருப்பாங்கல்ல, அவர் தான் இந்த பக்லக் அப்படின்றவர் சொல்கிறாங்க. இவர் வந்து பார்டரில் உள்ளவர். ஸோ இவர் என்ன சொல்கிறாருனா, என்னை வேணால் நீங்கள் கட்டி போட்டிருக்கலாம், ஆனால் நீங்கள் வந்து இந்த பக்லக்ன்றவருக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து எதனால் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து பேட்டில் இருக்காது, வாரே இல்லை, ஆனால் சும்மா அமைதியாக இருக்கிறப்ப டைமில் வந்து இவரை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால தான் அவர் வந்து ரொம்ப கோவப்படுவார். ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்து பிடிச்சிட்டு போனால் பரவாயில்ல, சாதாரணமான டைமில் பிடிச்சிட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுவார். இந்த பக்லக்குக்கு வந்து விஷயம் தெரிஞ்சோன்னே என்ன செய்வார்னா, இவர் வந்து ஸ்காட்லாந்துக்கு வந்து போவார். எதுக்காகனா, இந்த வில்லரை வந்து மீட்கிறதுக்காக போவார். எத்தனை பேர் கூட்டிகிட்டு போகிறனா, 50 மென் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு யாரை மீட் பண்ணுறார் அப்படின்னா, சாக்கெல்ட தான் வந்து முதல்ல வந்து மீட் பண்ணுறாரு. சாக்கெல்டும் ஸ்க்ரூப்பும் தானே பிடிச்சிட்டு போவாங்க. அப்போ வந்து சாக்கெல்ட வந்து முதல்ல மீட் பண்ணுறாரு. இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வி கோ டு ஹன் அன் இங்கிலீஷ் ஸ்டேட் ஹஸ் ட்ரெஸ்பாஸ்ட் ஆன் த ஸ்காட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம இந்த பக்லக் இருக்கார்ல, அவர் வந்து சாக்கெல்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு. ஸ்காட்லாண்டில் வந்து அவரை பிடிச்சி வச்சுருப்பாங்கள்ல, அந்த இடத்த வந்து வழி கேட்பார். யார் வழி சொல்லுவாங்க அப்படின்னா, டிக்கி ஆஃப் ட்ரை ஹோப், டிக்கி ஆஃப் ட்ரை ஹோப் அப்படின்றவர் வந்து வழி சொல்கிறாரு. அப்படி வழி சொல்லும்போது அவர் வந்து எந்த ரிவரை வந்து கடந்து போகிறாரு அப்படின்னா, ஸ்டான்சவ் அப்படின்ற ஒரு ரிவரை வந்து கடந்து போகிறாரு. அப்படி போயிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த அவங்க அவரை பிடிச்சி வச்சுருப்பாங்கள்ல, அதில் வந்து பெரிய வால் ஒன்று இருக்கும், அந்த வாலை வந்து கொஞ்சம் ஓட்ட போட்டு உள்ளே ட்ரம்பெட்டை வந்து சத்தத்தை கொடுத்துட்டே போவார். அப்போ ட்ரம்பெட் சத்தத்தை கேட்டோன்னே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்களோட கிங்கு ஸ்காட்லாண்டில் ஆட்சி பண்ணுறது ஜேம்ஸ் தானே, அப்போ நம்மளோட மன்னன் வராரு போல், வந்துட்டு இவனை பார்க்க போகிறார் போல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் வந்து போகிறது வந்து அந்த பார்டரில் உள்ள ஒரு பக்லக் அப்படின்ற ஒருத்தவர். போயிட்டு எங்கே போகிறாருனா, இன்னர் ப்ரிசன், அந்த கைது பண்ணி வச்சுருப்பாங்கள்ல அங்கே வரைக்கும் போகிறாரு. அப்போ வந்து
என்ன சொல்கிறேன்னா, த ரெட் ரோவன் ஹாஸ் ஹென்ட் ஹிம் அப். ரெட் ரோவன்னா த டாக் ஆஃப் பக்லக்னு சொல்கிறாங்க. த டாக் ஆஃப் பக்லக்னா உண்மையாக அது நாயா இல்லைனா கொஞ்சம் நாய் மாதிரி வேலை பார்க்குறவரான்னு தெரியலை. இது பர்சனா இல்லை நாயான்னு தெரியலை கரெக்டாக. யாருக்கா தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். த ஸ்டார்கெஸ்ட் மேன் இன் டெவியார்டேல். டெவியார்டேல்னா அந்த அவரை பிடிச்சி வச்சுருக்காங்கல்ல அந்த பேலஸ் உள்ள இடத்துக்கு பேர் வந்து டெவியார்டேலாம். அது வந்து அபை நவ் ரெட் ரோவன் டில் ஆஃப் மை லார்ஜ் குரூப் ஐ டேக் ஃபேர்வெல். அதாவது வந்து இவரை வந்து பிரசன்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இவர் வரட்டும், ஸ்க்ரூப் தானே இவளை அடைச்சி வச்சுருக்காரு, ஸ்க்ரூப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அது இவர் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரெட் ரோவன்னா யாருன்னு தெரியலை. அதுக்கடுத்து வந்துட்டு ஸ்க்ரூப் வந்து வராரு, அவர் கூட வந்து தௌசண்ட்ஸ் மென் வந்து வராங்க, தௌசண்ட் மென் வராங்க. வந்துட்டு ஸ்க்ரூப் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த பக்லக் வந்து பார்க்குறாரு, ஆனால் அவருக்கு தெரியுது நம்ம பண்ணது தான் தப்புன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவர் வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி அப்படியே என்ன பண்ணதுன்னு தெரியாமல் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் கிளாஸில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒன்றுமே அவரால் பண்ண முடியாது அப்படின்னு, எப்படி ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், அந்த இங்கிலீஷ் லாடை வந்து காப்பாற்றுறது தான் இந்த ஸ்டோரி. கின்மோன் வில்லர்ன்ற ஒரு இங்கிலீஷ் லாடை வந்து சாக்கிள்டும் லார்ஜ் குரூப்பும் பிடிச்சிட்டு வராங்க. எங்கன்னா ஹரிபின்ற இடத்துக்கு தூக்கில் போடணும்னு பிளான் பண்ணுறாங்க. இவர் என்ன நினைக்கிறார், என்ன மாதிரி 20 பேர் இருந்தால் கூட 160 பேர், அதாவது 8 ஸ்கோர் மென்னை வந்து பிடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து அவர் எங்கே கொண்டு வராங்க அப்படின்னா லிட்டில் ராக் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 5 மென் வந்து அவர் வந்து பாதுகாக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேரிசில் அப்படின்ற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்லெக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வில்லரை வந்து காப்பாற்றுறதுக்காக 50 பேரை கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து சாக்கிள்டை வந்து மீட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வழி கேட்குறது வந்து யார்கிட்ட வழி கேட்குறாருன்னா டிக்கி ஆஃப் ட்ரை ஹோப் அப்படின்றவர்கிட்ட வழி கேட்குறாரு. அவர் க்ராஸ் பண்ணுற ரிவர் என்னதுன்னா ஸ்டான்ஸவ் அப்படின்ற ஒரு ரிவரை க்ராஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ட்ரம்பட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டே போகிறாரு. ட்ரம்பட்டை யூஸ் பண்ணும்போது ஜேம்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து போயிட்டு அந்த பேலஸ் உள்ள இடம் வந்து டெவியார்டேல் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட் ரோவன் வந்து த டாக் ஆஃப் பக்லக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது யாருன்னு தெரில கரெக்டாக. அதுக்கடுத்து வந்துட்டு இவர் யார் ஸ்க்ரூப் வந்து ஒரு 1000 மென் கூட வராரு. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.